Hi friends, welcome back to our channel Roja Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குழம்பு யூஷுவலா வந்து நிறைய விதமா நம்ம பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட கறி குழம்பு எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சியில தேங்காய், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சமா கசகசா, கொஞ்சமா சோம்பு, பட்டை, லவங்கம் இது போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் மூணு. இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே எடுத்து வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுக்கறதுக்காக எண்ணெயிலே வந்து மிளகாய் தூளை போட்டால் நல்ல குழம்பு வந்து கலராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கலந்த பிறகு ஐ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, அப்புறம் பிளாக் கலரில் ஆகிடும், கரிஞ்சி போயிடும் மிளகாத்தூள். இப்போ வந்து தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் தேங்காய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டில் ஊற்றின எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே பிரிஞ்சு வர அளவுக்கு கிரே கொதிக்க விடணும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேகட்டும். இப்போ வந்து இது வெந்துட்டுருக்கிற டைமில் முட்டையை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன். அந்த நாலு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி குழம்புலேயும் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் உப்பு லைட்டாக போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தை என்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துகிட்ருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்ச முட்டையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த முட்டையை வந்து சேர்த்திட்டு இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஆவியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். எந்த பாத்திரம் வச்சாலும் கால்வாசி அளவுக்கு தான் அந்த முட்டை இருக்கணும், மீதி இடம் இருக்கணும். அந்த முட்டை வந்து நல்லா உப்பி வரும், அதுக்காக அந்த இடம் வேணும். இப்போ வந்து ஆவியில் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு சூடு ஆறின பிறகு நீங்கள் பீஸ் போட்டிங்கனாலும் நல்லா தட்டினீங்கனாலே எல்லாம் நல்லா கீழே வந்துடும். இப்படி எடுத்து கமுத்தி போட்டு தட்டினா அந்த பீஸ் போட்டதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டில் சேர்த்துன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கிற முட்டையை வந்து இது கூட 1/1 வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும். அந்த முட்டை வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கணும். சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.